வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஃப்ராக்சர், அதாவது எலும்பு முறிவு. இந்த எலும்பு முறிவுங்கிற தலைப்பு ஏதாவது திடீர்னு நல்ல நல்ல டாப்பிக்லேருந்து ஆக்சிடென்ட் இன்சிடெண்ட்டுக்கு வந்துட்டாரே. என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் ரொம்ப ஆக்டிவாக ஒரு நாளைக்கு அவரோட ஃபேஸ்புக் போஸ்டிங் வந்து குறைஞ்சது ஒரு 10 இருக்கும். எல்லாமே அவர் டைப் பண்ணுற ஜஸ்ட் ஃபார்வர்ட் மெசேஜாக இருக்காது, அவர் ஓன் கருத்துக்களை பகிர்ந்துக்கிற போஸ்டிங்காக இருக்கும். வாட்ஸ்அப்லேயும் நிறைய போஸ்டிங் பண்ணுவாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் கூட சொல்லலாம், அவரோட புகைப்படம் வந்து கையில் ஃப்ராக்சரான புகைப்படம் ஒன்று வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இன்சிடெண்ட் ஆகிருக்குது, அதனால் ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம். அந்த ஃப்ராக்சருக்கு பார்த்தோன்னே, ஆஹா, நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா கொஞ்சம் மருந்து கொடுக்கலாமே, ஹோமியோபதியை நம்பினாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் அவங்க நல்லா ஆகலாமே என்று தோணுச்சு. அதோட வெளிப்பாடு தான் இந்த தலைப்பு. அதாவது உடையிறது, இல்லை வீரல் விடுறது, இல்லை சின்னதாக விரிசல் விடுறது, இதுதான் வந்து போனில் நடக்கும்போது அதை ஃப்ராக்சர்னு சொல்கிறோம். அந்த கிராக்ங்கிறது கொஞ்சம் முறிவாக இருக்கலாம், முழுசாக உடையாமல் இருக்கலாம். அது ரொம்ப மெல்லிசாக காற்று போகிற அளவுக்கு மட்டும் இருக்கிற ஏர்லைன் கிராக்காக கூட இருக்கலாம். ஸோ நம்ம பொதுவாக இதை பொதுவான ஒரு தலைப்பாக எடுத்துக்கிட்டு ஃப்ராக்சர்ங்கிற தலைப்பில் பேசுவோம். இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ் வரும் என்ன, நிறைய பேர் கண்ணாப்புனான்னு விழுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 1 மந்த் பிஃபோர் நினைக்கிறேன், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒருத்தன் வந்து படிக்கட்டில் கண்ணாப்புனான்னு விழுவான், அங்கே விழுவான், இங்கே விழுவான், விழுந்து தட்டப்பட்டன்ட்டு, அதாவது வருசலாக குட்டிக்கரணமாக போட்டு உழுந்து எழுந்திரிச்சு வந்து எதுக்கோ ஒரு காரோ என்னமோ ஒன்று வரும், அது மேலே ஏறி உழுந்து கீழே விழுந்து எழுந்திரிச்சு நின்று கையை இப்படி தூசி தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு அவன் பாடியே போயிட்டுருப்பான். ஸோ இந்த மாதிரியும் நிகழ்ச்சிகள் நடக்குது. ஆனால் சின்னதாக லைட்டாக அப்படி இன்னும் ஒரு படிக்கட்டில் கால் ஸ்லிப் ஆகும் போது டட்டாக்குன்னு உடஞ்சி போகிற எலும்பாகவும் நிறைய பேரை பார்க்குறோம். அடிக்கடி இப்போ நம்ம ஆக்சிடெண்ட் இன்சிடெண்ட்டில் எலும்பு முறிவுங்கிறத விட அதிகமாக இப்போ கேள்விப்படுற எலும்பு முறிவுகள் வந்து, நடந்து போயிட்டே இருந்தேன் கால் ஸ்லிப் ஆச்சு எலும்பு உடஞ்சிருச்சு, இல்லை பாத்ரூமில் லைட்டாக ஸ்லிப் ஆச்சு எலும்பு உடஞ்சி போச்சு, இந்த சேர்லேருந்து எழுந்திரிச்சேன் கொஞ்சம் தடுமாறுனேன் எலும்பு உடஞ்சி போச்சு, இந்த மாதிரி சாதாரண ஒரு நிகழ்வுகள் கூட எலும்பு உடஞ்சி போகிற அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, லோ போன் டென்சிட்டி என்ன சொல்கிறது, அதாவது எலும்புகளோட அடர்த்தி அது குறைபாடாக இருக்கிறதுனால தான்ங்கிறது தான் முக்கியமான காரணம். அதுக்கு என்ன காரணம் என்ன, இந்த ஆஸ்ட்ரோப்ரோசிஸ்னு சொல்கிற ஒரு வியாதி, அந்த வியாதி ஏன் வருது என்ன, சில ஹார்மோன் இன்பேலன்ஸுங்களால் வருது, ப்ளஸ் கால்சியம் இன்டேக் நம்ம சாப்பாட்டில் சரியான முறையில் இல்லைன்னா, சரியான பதத்தில் இல்லைன்னா அந்த ஆஸ்ட்ரோப்ரோசிஸுங்கிறது வருது. சில பேருக்கு இந்த போன் டியூமர்ஸ்னு சொல்கிற போன் டியூமர்ஸ் இருக்கும், அந்த டியூமர்ஸ்னால வருது. சில கேன்சர், சில இடத்துல கேன்சர்கள் செல் அதிகமாக உருவாகிறதுனாலையும் இந்த மாதிரி போன் ஃப்ராக்சருங்கிறது உருவாகுது. சில டெக்னிக்கலாக சில விஷயங்கள் சொல்லணும்னா, ஆஸ்ட்ரோஜெனிசிஸ் என்று சொல்கிற ஒரு போன் டென்சிட்டி, ஃப்ராகில் டென்சிட்டியை குறைக்கக்கூடிய ஒரு வியாதினால் கூட எலும்பு முறிவுகள் வந்து தானால் நடக்கும் நிகழ்வுகளாக மாறிவிடுகிறது. சரி, நம்ம அதையும் எடுத்துக்குவோம், ஆக்சிடென்ட் இன்சிடெண்ட்டையும் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஆனால் இதுக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி பேசுவோம். முக்கியமாக இது யார் யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் பீப்புள், நிறையா ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க அங்கங்கே உழுந்து கை காலம் முடிச்சுக்குவாங்க. ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பீப்புள், அதாவது வர்த்தக ரீதியாக விளையாடுறவங்க, லைக் நம்ம கிரிக்கெட் பிளேயர்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ கால் உடஞ்சிச்சு, கையில் உடஞ்சிச்சு, சவுத் ஆஃப்ரிக்கா போயிருக்காரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, எல்போவில் ஆப்ரேஷன் பண்ண லண்டன் போயிருக்கிறாரு, ஆஸ்திரேலியா போயிருக்கிறாருன்னு நியூஸ் படிப்போம். இந்த மாதிரியான பீப்புளுக்கு நிறையா நடக்குது. சில பேர் மேலிருந்து கீழே விழுறதுனாலையும், சில ஆக்சிடென்ட்னாலையும், அது சில வாகன ஆக்சிடென்ட்னாலையும் நடக்கிறது. இப்படி நடக்கிறத எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், ப்ரிவென்ஷன் என்ன பார்த்தோம்னா, இந்த போன் ஃப்ராக்சரை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம்னா, முக்கியமாக பாத்ரூம் நிறையா நான் கேள்விப்படுறது, நிறையா பேஷண்ட்ஸ் பார்க்குறது, வயதானவங்க முக்கியமாக பாத்ரூமில் வழுக்கி விழுந்து இல்லை ஸ்லிப் ஆகுறாங்க என்ன சொல்கிற அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நிறையா ஃப்ராக்சர் பார்க்குறோம்.
அந்த ஃப்ராக்சருக்கு முக்கியமாக அவங்க அந்த பாத்ரூம் கிளீனிங்கிறத வாரம் ஒரு நாள்னாலும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு ப்ரிவென்டிவ். ரெண்டாவது ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ், ஏதோ எந்த வயசாக இருந்தாலும் சரி, சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரிய வயசாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்பர் ரெகுலர் எக்ஸசைஸ் இருந்ததுன்னா நம்ம உடம்புல ஆக்டிவான அந்த என்ன சொல்கிறது ஆக்டிவ்னஸ், ஒரு ரெடினஸ், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உடம்பு வந்து சில தவறுதலில் திருத்திக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பு தன்மை உடம்புல உருவாகும். அது எக்ஸசைஸ் செய்கிறதுனாலையும் ரெகுலராக நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுனாலையும் தான் நடக்கும். அதாவது என்ன சொல்கிறது ரிஃப்ளெக்ஷன், நம்மளோட செல் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது வந்து ப்ராப்பராக இருக்கணும்னா ரெகுலராக எக்ஸசைஸ் செய்யணும். இது இல்லாமல் இந்த ஆக்சிடென்ட் இன்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த போர் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ். பிரேக்கு டைட் பண்ணுறது கூட நேரம் இல்லாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் முக்கியமாக இந்த சில ரோடு ஆக்சிடென்ட்டுக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதனால் பெரிய வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, சின்ன வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் சைக்கிள், இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ங்கிறதுக்கு டைம் ஒதுக்குங்க, ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணுங்க. அதனால் நிறைய ஆக்சிடென்ட் இன்சிடென்ட்டை ஃப்ராக்சரை அவாய்ட் பண்ணலாம். அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நேரத்துக்கு போகணுங்கிறது நல்ல விஷயந்தான். அதுக்கு நேரத்துக்கு நம்ம அந்த விஷயத்துக்கு போகிறதுக்காக ஆரம்பமே சரியான நேரத்தை கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் கடைசி நேரத்தில் ஓடுறது, ஆஃபீஸ் போகிறதுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது, 3 கிலோமீட்டர் போகணுங்கும் போது 5 மினிட்ஸில் நம்ம கிராஸ் பண்ணிடலான்னு போகும்போது நடுவில் சிக்னல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம ரஷ் அப் பண்ணுறது, சிக்னல் ஜம்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த ரஷ்ஷிங், இந்த அவாய்ட் ரஷ்ஷிங், ஓடுறதை தவிர்க்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ப்ரிவென்டிவில். அதே போல் டிரைவிங் ப்ராப்பராக கற்றுக்காமே நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க. அதனால் ரோட் டிரைவிங்கை வந்து ப்ராப்பராக கற்றுக்குங்க. ஒரு ஃப்ரீயான இடத்துக்கு போயிட்டு ஒரு லெஃப்ட் டர்ன் ரைட் டர்ன் எப்படி பண்ணுறது, எப்படி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி இடத்துல ஸ்லோ பண்ணுறது, எந்த மாதிரி இடத்துல நல்ல ஸ்பீட் போகிறதுங்கிறத, இந்த எட்டு போடுறதுங்கிறதையே வந்து சுத்தமாக அபாலிஷ் பண்ணணுங்கிறது என்னோடய தாழ்மையான கோரிக்கை. ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் எட்டு போட்டுட்டு லைசன்ஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப தவறு. ரோட் டிசிப்ளின்ங்கிறது தெரியாமல், ரோடு அப்ரோச்சுங்கிறது தெரியாமல், ஒரு பிளைன் ஏரியாவில் எட்டு போட்டு காமிக்கிறது யார் வேணாலும் போட்டு காமிக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, வாக்கிங் போகணும்னு சொன்னால் நான் மொட்டை மாடியில் எட்டு போடலாமா ன்னு கேட்குற மாதிரி தான். இப்போ ஓப்பன் ஏரில் வாக்கிங் போனால் ரோட்டில் வர டிராஃபிக் கீஃபிக் எதுக்கு வர, வண்டி மேடு பள்ளம் எல்லாம் பார்த்து நடக்கிறோம். அப்படி இல்லாமல் மொட்டை மாடியில்ன்னா மயக்கம் வர வரைக்கும் கிருக்குறன்னு 4 சுற்றி சுற்றிட்டு மயக்கம் வருதுன்னு காம்பவுண்டு வேலை பிடிச்சிட்டு நின்றுக்கிறோம். அந்த மாதிரியான இந்த எட்டு போடுறத அவாய்ட் பண்ணணும். ப்ராப்பராக அவங்க டிரைவிங் கற்றுக்கணுங்கிறது என்னோட விருப்பம். இது ப்ரிவென்டிவ்ல முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சின்ன வண்டியை யூஸ் பண்ணுங்கள். பெரிய பெரிய வண்டிங்களை, ஹை ஸ்பீடு வண்டிங்களை முடிஞ்ச அளவுக்கு வயதானவர்கள், அதாவது இந்த நம்ம உடம்புல ரிஃப்ளெக்ஸ்ங்கிறது 40 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தோம்னா 50 வயசு 60 வயசு வயசானவங்க கூட ரொம்ப ஹை ஸ்பீடு வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு நல்ல என் கூட ஒரு நட்பு பாராட்டுன்னு ஒரு 73-74 வயசு இருந்த ஒரு நல்ல டாக்டர், ஒரு அவர் வந்து அடிக்கடி இந்த பக்கம் போகும்போது வரும்போது என்னை சந்திக்க வருவார். அவர் வரும்போது நான் வாசல் வரைக்கும் இறங்கி போய் அவரை சென்ட் ஆஃப் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது அவர் வந்து டிஸ்கவர் 125 cc பைக் வச்சுருந்தார். அப்போ சார் என்ன சார் உங்கள் வயசுக்கு சம்மந்தம் இல்லாத பைக் வச்சுருக்கிறீங்க, இது ஹை ஸ்பீடு வெஹிக்கிள் சார், பார்த்து போங்க என்னென்ன. இல்லைப்பா நம்ம ஒன்று பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனவர் ஒரு ரோடு ஆக்சிடென்ட், சின்ன அதாவது ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் கூட கிடையாது, இந்த டிஸ்க் பிரேக் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அடித்து அங்கேயே வந்து அங்கேயே தலையில் அடிபட்டு அங்கேயே சேர்த்து போயிட்டார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த ஃப்ராக்சர்ங்கிறது ஹை ஸ்பீடு வெஹிக்கிள் யார் ஓட்டுறது, எப்படி சூழ்நிலையில் ஓட்டுறது, பாண்டிச்சேரிக்கு முக்கியமாக ஹை ஸ்பீடு வெஹிக்கிள் தேவையா அப்படின்னு ஒரு பெரிய குவஸ்டின் மார்க் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி தேவையை அறிஞ்சு வெஹிக்கிளை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது, இது வந்து ப்ரிவென்டிவ்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே போல் எந்த வழியில் நம்ம போகிறோமோ அந்த வழியை பற்றின ஒரு சின்ன ஐடியானாலும் இருக்கணும். பாண்டிச்சேரியில் வந்து ரோடு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா வெளியூருக்காரவங்க வந்து எங்கள் 2-வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு சுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஊந்து கிடப்பாங்க. அது காரணம் என்னென்னா, எங்கள் ஊரில் எந்த பக்கம் எந்த ரோடு இருக்குது, எந்த ரோட்டிலேருந்து யார் உள்ள ரோடு உள்ள மெயின் ரோட்டில் என்டர் பண்ணுவாங்க, அவங்க வரும்போது எப்படி வருவாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான நோ யுவர் ரோடுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது நீங்கள் போகிற வழி, ஏதோ ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, நீ போகும் வழியெல்லாம் ஏதோ கரடு முரடாக இருக்கும், கல் முள்ளும் காலுக்கும் மெத்தைங்கிற மாதிரி தான் நம்ம போகிற வழியை பற்றி
தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது இந்த ஆக்சிடென்ட் இன்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ரைட், இந்த ஃப்ராக்சரை பற்றி மறுபடியும் சில விஷயங்கள் சொல்லும்னா, இதுக்கு எத்தனை டைப் ஆஃப் ஃப்ராக்சர் இருக்குதுன்னு முதல்ல தெரியணும். நம்ம காமனாக பார்க்குற ஃப்ராக்சர்ங்கிறது ஒரு வார்த்தையில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குது. முக்கியமாக அதில் ஓப்பன் ஃப்ராக்சர், க்ளோஸ்டு ஃப்ராக்சர்னு ரெண்டு ஃப்ராக்சர் தான் மேஜராக நம்ம பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அந்த க்ளோஸ்டு ஃப்ராக்சரை சிம்பிள் ஃப்ராக்சர்னு சொல்கிறாங்க, ஓப்பன் ஃப்ராக்சரை காம்பவுண்ட் ஃப்ராக்சர்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் நிறையா கம்ப்ளீட் ஃப்ராக்சர், ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர், ஸ்பைரல் ஃப்ராக்சர், நிறைய நிறைய இந்த மாதிரி ஃப்ராக்சர்லேயே வந்து நிறைய டிவிஷன்ஸ், நிறைய கேட்டகரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஆர்த்தோ பீப்புள் பார்த்துக்குவாங்க. நம்ம ஜென்ரலாக ஃப்ராக்சரை பற்றியே பேசுவோம். இந்த ஃப்ராக்சரை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிக்கிறாங்களே, ஆஹா, அவ்வளோ நம்ம சுற்றி இருக்கிற மாடர்ன் மெடிசன், இப்போ ஆர்த்தோன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், ஆக்சிடென்ட் கேர்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அதுமா கேர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்குதான்னு பார்த்தா, நம்ம அப்பன் பாட்டன் தாத்தன் முப்பாட்டன் காலத்தில் இருந்த நம்ம சித்தர்கள் சொல்லி வச்ச சித்த மருத்துவத்திலையும், அதன் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்ட ஆயுர்வேத மருத்துவத்திலையும், இப்போ நம்ம ஆயுர்வேதத்தில்னு மட்டும் எடுத்து பார்த்தோம்னா, இந்த ஃப்ராக்சரை நம்ம நாலஞ்சு டிவிஷனாக சொல்கிற மருத்துவ முறையிலேருந்து விலகி, ஆயுர்வேதத்தில் அந்த காலத்தில் குறைஞ்சது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏன்னா 12 டைப் ஆஃப் ஃப்ராக்சர் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, 6 டைப் ஆஃப் டிஸ்லொகேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ தான் மாடர்ன் மெடிசனில் தான் POP சொல்கிறது, இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு கட்டு போடுறோம்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அது அந்த காலத்திலேயே நம்ம ஆளுங்க வந்து ஆலமரத்து பட்டை, அரச மரத்து சிம்பு, மூங்கில் பட்டை இதை வச்சு அந்த காலத்திலேயே கட்டு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம இந்த காலத்தில் சொல்கிற POP மாதிரி அவங்களும் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க, குஷ் பந்தனான்னு சொல்லிட்டு ஒரு முறையை கடைபிடித்து அந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் நம்ம நினச்சிட்ருக்குறோம், இப்போ தான் வந்து போன் இல்லைன்னா நெட்டு போல்ட்டு போடுறோம், பிளாட்டினம் ராடு வைக்கிறோம், உள்ள ஸ்க்ரூ வைக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், போனையே வந்து அழகாக சுரண்டி எடுத்துடுறோம், என்னென்னமோ பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அதை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க ஆர்டிஃபிஷியல் போனே செஞ்சு வச்சுருந்துருக்குறாங்க. அதாவது ஒடிஞ்சு போன போனை நடுவில் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து சில கெமிக்கல் அவங்களே தயாரிச்சிருக்கிறாங்க. அதாவது சில பொருள்கள், மரப்பொருள்கள், சில கால்சியம் சம்மந்தப்பட்ட பொருள்கள் எல்லாம் தயாரித்து அதை வச்சு ஒரு போன் மாதிரியே செஞ்சு போன் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போன் கிராஃப்டிங்கு பேர் வந்து ஆயுர்வேதத்தில் வந்து அஸ்தி பூர்ணா என்று சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அஸ்தி பூர்ணான்னா போன் கிராஃப்டிங். அதுக்கு வந்து சில மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் எல்லாம் மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்களாலும், மரத்தூள்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாலும், கால்சியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாலும் செஞ்சு ஒரு போனையே உருவாக்கியிருக்கிறாங்க. எங்கிறத பாசிபிளா பாசிபிள் இல்லையான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நவபாஷாணத்தை வச்சு ஒரு லிக்விடை வச்சு ஒரு சிலை செய்ய தெரிஞ்சவனுக்கு ஒரு போன் செய்ய தெரியாதா என்கிற லாஜிக்கல் திங்கிங் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, இப்படி ஆயுர்வேதத்தில் இருக்கிற இவ்வளோ விஷயங்களை விட்டுட்டு நம்ம அலோபதியை ஆணு வாயை பிளந்து பார்த்துட்ருக்குறோம். சரி, இதுக்கு மேலேயும் என்னென்னலாம் அந்த காலத்தில் வச்சுருந்துருக்குறாங்க, என்ன சக்கர யோகான்னு சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேத முறை இருந்திருக்குது. அது என்னன்னா, இந்த காலத்தில் ட்ராக்ஷன் பண்ணுறது, கொஞ்சம் டிஸ்லோகேஷன் ஆகிடுச்சு இல்லை இதுவாகிடுச்சு என்ன ட்ராக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறோமே, அதை ஸ்கெல்டன் ட்ராக்ஷனை வந்து அந்த காலத்தில் சக்கர யோகான்னு பண்ணியிருந்துருக்குறாங்க. ஃப்ராக்சர் பெட்டுன்னு சொல்லி கத்த சயனியான்னு சொல்லிட்டு ஃப்ராக்சர் பெட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி, எலும்பு முறிவு உண்டானவங்க, ரிப்ஸில் எலும்பு முறிவு, பேக் போனில் எலும்பு முறிவு உருவானவங்களை ஒரு படுக்கையை உருவாக்கி அதில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அஞ்சனா ட்ராக்ஷன், பீதனா மெனிப்புலேஷன், சங்ஷப்பனா ஸ்டெபிலைசேஷன், பந்தனா என்ன இம்மொபைலைசேஷன், அதாவது ஆடாமாசியாமல் கட்டு போடுறது என்ன நிறைய முறைகள், எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த காலத்தில் எக்கச்சக்கமாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம
அதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு இப்போ வேற ஒரு மருத்துவத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். ரைட், எதுவாக இருந்தாலும் சரி, இப்போதைய நிலைமைக்கு வருவோம். இப்போ இந்த மாதிரியான போன் ஃப்ராக்சர் வந்த பிறகு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னா, முதல்ல ரெஸ்ட் கொடுக்கணும், அந்த பகுதியை அசைக்க ஆட்டக்கூடாது, ஐஸ் ஒத்தடம் கொடுக்கலாம், கொஞ்சம் அந்த எலும்பு முறிவுப்பட்ட இடத்த உயரமாக வைங்க, படுக்கையில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல தலைவணி வச்சு உயரமாக வைங்க, கால்சியம் ரிச் ஃபுட்டு கொடுங்க, உங்கள் ஃபுட்டில் நிறையா பூண்டும் நிறையா மஞ்சளும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, விட்டமின் சி உள்ள ஃபுட்ஸ் நிறையா எடுத்துங்க, ஏன்னா இது கொலஜன்னு சொல்லி ஒரு பொருளை உருவாக்கி எலும்பு கூட்டுறதுக்கான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே போல் நிறையா மீன் சாப்பிடுங்க, அதுவும் நல்ல குண்டு குண்டாக இருக்கிற மீன் சாப்பிடுங்க, அதில் இருக்கிற ஃபேட்டி ஆசிடும் பாஸ்பரஸும் ரொம்ப போன் செட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் முட்டைக்கோசு, பார்கோலிங்கிற இந்த க்ரீன் லீவ்ஸ் ஐட்டம்ஸை நிறையா சாப்பிடுங்க. பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு, நல்ல மஞ்சள் தூள், கெமிக்கல் மஞ்சள் தூளில் நல்ல மஞ்சள் தூள் போட்டு குடிங்க. மஸ்டர்ட் ஆயிலில் கொஞ்சம் சூடாக்கி எலும்பு முறிவுப்பட்ட இடத்துல முடிஞ்சால் கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்கள். தவிர்க்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான போன் செட்டிங் நடந்துட்டுருக்கும் போது நிறைய இறைச்சி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரிசர்வ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம்ல, கெமிக்கல் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த கோகோ கோலா, இந்த பெப்சிங்கிற மாதிரி இந்த கோலா கலந்த, கஃபைன் கலந்த ஐட்டங்களை முக்கியமாக அவாய்ட் பண்ணுங்கள். டெய்லி சேர்த்துக்க வேண்டிய பொருள்னால், டெய்லி ஒரு அரை பைனாப்பிள் அளவுக்கு சாப்பிடுங்க, முடிஞ்சால் அரை பைனாப்பிள் அளவுக்கு ஜூஸ் போட்டு குடிங்க, முடிஞ்சால் ரெண்டு வேளை கூட இந்த ஃப்ராக்சர் டைமில் ரெண்டு வேளை ஜூஸ் குடிங்க. இது உங்களோட போனை சீக்கிரமாக சரி பண்ணும். ப்ளஸ் வந்து இந்த டூரேஷன், நீங்கள் ரெஸ்டில் இருக்க வேண்டிய டூரேஷன் 20 நாள்னு டாக்டர் சொன்னாங்கன்னா, 10 நாள்லேயே உங்கள் போன் செட் ஆகி உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கேரி அவுட் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் உங்கள் போனை. இப்போ இந்த கால்சியம் ரிச் ஃபுட்டுனா, இப்போ உடனே கேட்பாங்க நம்ம ஆளுங்க, அது பாலில் மட்டும்தான் இருக்குதா அண்ணா? இல்லை, சீஸில் இருக்குது, பன்னீரில் இருக்குது, மீனில் இருக்குது, பாதாமில் இருக்குது, சோயாபீனில் இருக்குது, கொண்டக்கடையில் இருக்குது, மூங் டால்னு சொல்கிற இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக வாங்கி சாப்பிட்றோம் அதில் கூட இருக்குது, முட்டையில் இருக்குது, கீரைத்தண்ணில் இருக்குது, மோரில் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எடுத்து கால்சியம் ரிச் ஃபுட்டையும் ஃப்ராக்சர் டைமில் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சரியாயிடலாம். சரி, இதுக்கு மெடிசன் என்ன சார் என்ன பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4னு எழுதிக்கிங்க. ஆர்னிகா 200, ரஸ்டாக்ஸ் 200, ரூட்டா 200, சிம்பைட்டம் 200, இந்த 4 மருந்து இருந்தால் போதுங்க. அது எவ்வளோ பெரிய போன் ஃப்ராக்சராக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். இந்த 4 மருந்தையும் 1, 2, 3, 4னு நம்பரிங் பண்ணிக்கிங்க. ஃப்ராக்சரான டேலேருந்து 1 ஃபஸ்ட்டு 3 டேஸுக்கு 1 hour once ஆர்னிகா சாப்பிடுங்க, அப்புறம் ரஸ்டாக் சாப்பிடுங்க, அப்புறம் சிம்பைட்டம் சாப்பிடுங்க, அப்புறம் ரூட்டா சாப்பிடுங்க. கேப் வந்து 1 hour, மறுபடியும் ஆர்னிகா சாப்பிடுங்க, அதாவது ரிப்பீட் டோஸ் 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4னு சாப்பிடுங்க. 3 நாளைக்கு அப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒருத்தர்னு மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையப்படாது, உங்கள் வலி போயிடும், உங்களோட வீக்கம் போயிடும், உங்களோட போன் செட் ஆக ஆரம்பிச்சிடும். 20 நாளில் சொன்ன POP-யை வந்து நீங்கள் 10 நாளில் கூட உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தோ இல்லை எக்ஸ்ரே பார்த்தோ அவுத்துக்கலாம். இது இல்லாமல் கல்கேரியா கார்ப் 200ங்கிறத டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் ஒரு டோஸ் எடுத்துங்க. இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்தர் இந்த மாதிரி ஃப்ராக்சர் எல்லாமே பார்த்துக்கலாம், இப்போ இருக்கிற ஃப்ராக்சரும் சீக்கிரமாக கூடும். அதனால் எல்லாம் கை கூடுங்கிற மாதிரி நம்ம ஹோமியோ இருக்கும்போது ஃப்ராக்சர் கூட ஒரு அவசர சிகிச்சைக்கு ஓடி போய் கட்டுவேன்னா போட்டுக்கலாமே தவிர, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்ங்கிறது கண்டிப்பாக பெயின் கில்லர் சாப்பிடாமல் இந்த மாதிரி நல்ல ஹோமியோபதி மருந்துகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களோட குணம் அடையிற விஷயங்கிறதும் போன் ஈஸியாக செட் ஆகிறதுங்கிறதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் பலர், நிறைய பேருக்கு நான் இந்த காம்பினேஷன் கொடுத்துருக்கிற எல்லாமே சக்ஸஸ் தான். வாழ்க வளமுடன்.